ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து எம்ஆர்பியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறையா பேர் வந்து ஸ்டாஃப் நர்ஸு, ஃபார்மசிஸ்ட்டு, லேப் டெக்னீஷியன். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரித்தோம். அப்புறம் நம்ம வந்து ஒரு சில இதெல்லாம் பார்க்குறத வச்சு, அந்த நியூஸ் வரதை வச்சு நம்ம வந்து ஒரு டிசிஷனுக்கு, நம்ம வந்து ப்ராபபிளி இந்த டேட்டில் வர்றதுக்கு, இந்த மந்தில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே, லேப் டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஃபார்மசிஸ்டாக இருக்கட்டும், ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ரெக்ரூட்மெண்ட் தான். அதுக்கு இடையில வந்து இல்லை. ஸோ இடையில ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷார்ட்டேஜ் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இடையில வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அது எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸாம் இது வரைக்கும் இன்னும் வரல. ஸோ ப்ராபபிளி எப்போ வரும் அப்படிங்கறத நம்ம இந்த நியூஸ்ல வந்து போட்டிருக்காங்க, அதை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு இடையில, ஸோ இந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா, எம்பிபிஎஸ்க்கு அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படிங்கிற ஒரு கேடரில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து, ப்ராபப்ளி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பரில் எக்ஸாம் டாக்டர்ஸ்க்கு. ஸோ எம்பிபிஎஸ் யூஜி முடித்தவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு அசிஸ்டன்ட் சர்ஜனுங்கிற கேடரில் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மெட்லாம் முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்ச கையோட நமக்கு வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கான அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதுக்கப்புறம், ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சோ அது அதை தான் அடுத்தது எடுத்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் லேப் டெக்னீஷியனுக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கு, இவங்களுக்கு யாருக்காவது ப்ராபப்ளி நமக்கு வந்து 2023 ஜனவரியிலாம் ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக வரும். எது ஒன்று லேப் டெக்னீஷியனாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கும். இது ரெண்டு கேட்டகரியில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இந்த நியூஸில் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த நியூஸு. ஸோ இது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிஹெச்சில் வந்து ஸ்டாஃப் ஷார்ட்டேஜாக இருக்குது, ஸ்பெஷலி நர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர எல்லா கேடர்லையுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. வென் கான்டாக்ட், ஸோ மினிஸ்டரை கான்டாக்ட் பண்ணும்போது, இந்த நியூஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து 237 அந்த மெடிக்கல் ஸ்டாஃப்ஸை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து சிஎம் கையில் வந்து ஹேண்ட் ஓவர், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து எல்லா இடத்துலையும் போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் இது வந்து அது அடுத்த ப்ராசஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் வி கனாட் பி அப்பாயிண்டட் அட் எ நியூ ஒன், தெர் ஆர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயி ஸ்டாஃப் வெர் பி யூட்டிலைஸ்டு. When asked how long it will be take for vacancies to be filled, the minister said by the November the MRP process will be completed. So November la ungalku vanda and the process already irukra and the doctors process arakkatum mattadella November December ku la complete aichina nammalku by the beginning of the next year, so 2023 probably matta ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் அந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நடக்கும். ஏன்னா நிறைய ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க எடுத்து தான் ஆகணும். நிறைய ஸ்டாஃப் நர்ஸ் வேக்கன்சியும் ஃபார்மசிஸ்ட்டும் லேப் டெக்னீஷியன் வேக்கன்சி இருக்கிறதுனால அடுத்தடுத்து வரும். ஸோ வந்த உடனே நம்மளோட சேனலில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர ஹாஸ்பிட்டல் வேக்கன்சி, ஸோ ஹாஸ்பிட்டலில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இதை தவிர ப்ரைவேட்டில் வர நல்ல சேலரியில் வர ஹாஸ்பிட்டல் வேக்கன்சி, ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கட்டும், ஃபார்மசிஸ்ட்டு, லேப் டெக்னீஷியன், ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ரெகுலராக நம்ம வந்து 1 by 1 என்னென்ன வேக்கன்சி வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு தேவையான மேட்ரு கிடைக்கிறப்போ நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விஷயம் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நல்ல நல்ல எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டாஃப் நர்ஸுக்கு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எம்ஆர்பியில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க, நம்ம பொதுவாக சொல்கிறது ஒரே ஒரு அட்வைஸ் தான், ஸ்டாஃப் நர்ஸாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி 7-8 வருஷம் ஒரே சேலரி, 14-18,000-20,000 சேலரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டைரெக்டாக போய் 75,000-80,000 சம்பளம் டைரெக்டாக வாங்கலாம், அதே எக்ஸாம் இங்கே கொடுக்கணும், கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான்.
அதர்வைஸ் நீங்கள் எங்கே போனாலும் அழகாக செட்டில் ஆகிடலாம். லாங்குவேஜ் பேரியர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டு ஆளுகள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லாத்துக்குமே, ஸ்லாப் டெக்னீஷியனாக இருக்கணும், ஃபார்மசிஸ்டாக இருக்கணும், ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கணும், டாக்டர்ஸாக இருக்கணும், எல்லாத்துக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட ஒரு 1.5 மடங்கு சம்பளம் அதிகம் தான். ஸோ அதை விட டபுள் ஆகாமல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 40,000 கொடுக்குறாங்க, 60,000-70,000 சம்பளம் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட அட்வைஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.